ஓகேவா? இதுதான் இந்த இப்போ இதுதான் நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், எங்கள் ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே பாருங்கள் ஒரு வண்டி ஜேசிபி வந்து இங்கே எங்கெங்கெல்லாம் அந்த அதாவது இந்த கம்மாய்க்கில் ரோடு போட்டு இவங்க அந்த ஜல்லியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கெல்லாம் பள்ளமாக நோண்டி அதை போக விடாமல் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஊரில் மக்கள் தொகை கம்மி, எங்கனால அராஜகம் பண்ணி சண்டை போட்டு அது ஒன்றும் பண்ண தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் பண்ணது கிடையாது. அதனால நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். தூரத்தில் பாருங்கள் ஒரு க்ரஷர் தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இங்கே இவங்க தான் எல்லாமே இந்த சுற்றி உள்ள இடத்துலேருந்து இவங்க ஜல்லியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதாவது ஜல்லியில் இருந்தது பெரிய பெரிய மலையெல்லாம் உடச்சி எடுத்து அந்த கொண்டாந்து ஜல்லியாக இது பண்ணி இங்கே இருந்து ஹைவேஸ்க்கு ஓடு போடுறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் இது கொண்டு போகிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா ஊர் பக்கம் போனால் ஊர்க்காரங்க திட்டுவாங்க. முதல்ல எங்கள் ஊர் வழியாக தான் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் தான் எல்லோரும் போராட்டம் பண்ணி அதை நிப்பாட்டினா. இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்மாய்க்கில் ரோடு போட்டு ஊரை சுற்றி போனோம்னா 20 கிலோமீட்டர் ஆமாம், 20 கிலோமீட்டர் டீசல் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கம்மா உள்ள காலியாக இருக்குது யாரும் கேட்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்மா உள்ள ரோடை போட்டு அவங்க இஷ்டத்துக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அந்த கம்மா வழியே ரோடு போட்டு இந்த வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே அந்த ரோடு இருக்குது, அது வழியே ரோடு போட்டு இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து கேட்குது, ஆமாம், எங்களுக்கு குடிக்க தண்ணி உங்ககிட்ட காசு போனாலாம் கேட்கல, குடிக்க தண்ணி தான் கேட்குறோம். ஆமாம், அந்த தண்ணி வரத்துக்கு வழி என்னவோ அது கொடுங்க. அந்த வழியை அடைச்சி விட்டா அப்போ மழை காலத்தில் எப்படி தண்ணி வரும், கம்மா எப்படி நான் வரும்போ, நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக உதவி பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும், எல்லாருக்கும் இது கொடுங்க. தண்ணி இல்லாமல் முதலிட்டு ஒருத்தர் இறந்த போயிட்டே சந்தன விடுதில்ல, அவர் பேர் கூட வேலன், இறந்தே போயிட்டார் அவர். முந்தானத்து தண்ணி குடிக்க தண்ணி கூட இல்லாமல் செத்தே போயிட்டார். இது மாதிரி மாதத்துக்கு ஒரு ஆள் செத்து போனால் எங்கே என்ன பண்ண முடியும்? எங்கே தான் போச்சு இது, அந்த மலடி இல்லாத போய் முட்டிக்கினாலாம் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த கிராமமே இருக்காது, சந்தவள்ளி இந்த ஊரே இருக்காது. இந்த ஊரில் இருந்த பிரசரிடம் இதற்கான ஆக்ஷன் எடுக்கவில்லை. இது அத்தனை பேர் நாங்கள் தெரியும், உங்களுக்கு பணி கூட கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணி எங்கள் குறைய வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்துங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள்.